வெல்கம் டு தமிழ் பூமி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டுறதுன்றது நிறைய பேருக்கு எட்டாத கனவாகவே இருக்குது. அதையும் மீறி நம்ம வீடு கட்டணும்னு சிறுக சிறுக சேமித்து வச்ச பணத்தில் எப்படி வீடு கட்டலாம், எவ்வளோ பட்ஜெட்டில் வீடு கட்டலாம், எந்த மாடலில் வீடு கட்டலான்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிற 2BHK வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் அண்டு கிரில் கேட் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டோட ரெண்டு சைடும் வந்து லேம்ப் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்க வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போன உடனே நம்மளோட ரைட் சைடில் வந்து கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்குது. இது பார்க்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவை கிராஸ் பண்ணி வந்தோம்னா நம்மளோட ரைட் சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸோட கைப்பிடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஃபுட்வேர் ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதர் திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிகோவோட லெஃப்ட் சைடில் காம்பவுண்ட் வால்க்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதை நம்ம துணிக்காயை வைக்கிறதுக்கோ இல்லை அதர் திங்ஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வி பேக் டு மெயின் டோர். வீட்டோட கதவு, வாசக்கால், ஜன்னல் எல்லாமே தேக்கால போட்டிருக்காங்க. இந்த ஜன்னல் வந்து டபுள் டோர் ஜன்னலாக போட்டிருக்காங்க. இதுதான் லிவிங் ஹால். உள்ளே நுழைஞ்சோடனே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது வந்து உடன் ஃபால் சீலிங். இந்த சீலிங் வந்து லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இப்போ நம்மளோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டு, சோப் கேஷு அண்ட் கபோர்டு எல்லாமே வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க. இதுதான் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இது பார்க்கவே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் ரெண்டு விண்டோ இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் அண்டு ஃப்ளோர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரே டாட் போட்டு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதுதான் வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு வந்து இன்னொரு எக்ஸிட் டோர் இருக்குது. இந்த ரூமும் வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா நம்மளோட ரைட் சைடில் வந்து மாடுலர் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன் வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க. இதோட கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் வீட்டோட பேக் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிங்க் இருக்குது. இதுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு டேப் இருக்குது. இங்கே வந்து நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம்.